Welcome to Bilingual E-Lectures for Diploma Students sponsored by Directorate of Technical Education, Chennai. In previous module, நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கே மேப்பை யூஸ் பண்ணி ஃபோர் வேரியபிள் மேப்பை சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கு லாஜிக் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணியிருந்தோம். அடுத்தது மல்டிப்ளெக்சர்னால் என்ன, அந்த மல்டிப்ளெக்சர் எப்படி டிசைன் பண்ணுறது, அதை எங்கெங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்த மாடியூலில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே மல்டிப்ளெக்சரை மொதல் வந்து 4:1 மல்டிப்ளெக்சரை டிசைன் பண்ணதை பார்த்தோம். இப்போ 8:1 மல்டிப்ளெக்சரை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, F equal to summation M 1, 2, 3, 5, 7, 10, 13. இந்த நம்பரை பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து 8:1 மல்டிப்ளெக்சர்னுட்டு. ஸோ நமக்கு 8 டேட்டா இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. 8 டேட்டா இன்புட் என்னென்னு எடுத்துக்கலாம்னா, டி நாட், டி ஒன், டி டூ, டி த்ரீ, டி ஃபோர், டி ஃபைவ், டி சிக்ஸ், டி செவன் அப்படிங்கிற டேட்டா இன்புட்டு. வேல்யூ வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 வேல்யூ எடுத்துக்கலாம். இங்கே ஏ பார் ஏ. ஸோ என்ன வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்களோ அது கரஸ்பாண்டிங் ரவுண்ட் பண்ணிடலாம். ஸோ 1:1 கொடுத்துருக்காங்க, ஸோ 1 நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். அதேமாதிரி 2 கொடுத்துருக்காங்க, 2, 3 கொடுத்துருக்காங்க, 3, 5 கொடுத்துருக்காங்க, 5 ரவுண்ட் பண்ணியிருக்கேன், 7 கொடுத்துருக்காங்க, 7 ரவுண்ட் பண்ணியிருக்கேன், 10 கொடுத்துருக்கேன், 10 ரவுண்ட் பண்ணியிருக்கேன், 13 ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறேன், D1 செல்லில் நமக்கு ஃபஸ்ட்டு செல்லு மட்டும்தான் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் என்ன இருக்கோ அதுதான் நமக்குங்கான D1-க்கான இன்புட் வேல்யூ. ஸோ ஏ பார் டி நாட் இன்புட்டில், டேட்டா இன்புட்டில் எந்த செல்லுமே நமக்கு ரவுண்ட் பண்ணலை. ஸோ அதனுடைய வேல்யூ வந்து 0 எடுத்துக்கணும். அடுத்து D2 டேட்டா இன்புட்டில் நமக்கு ரெண்டு செல்லுமே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா, ரெண்டு செல்லும் மார்க் பண்ணியிருந்தோம், அதனுடைய வேல்யூ வந்து 1. ரெண்டு செல்லும் மார்க் பண்ணலைன்னா அதனுடைய வேல்யூ 0. அடுத்து D3 டேட்டா இன்புட், அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செல்லு மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஏ பார், அதுதான் நமக்கு டேட்டா இன்புட்டு. அண்டு D4 ரெண்டுமே நம்ம ரவுண்ட் பண்ணலை, அதனுடைய வேல்யூ 0. D5 ரெண்டுமே மார்க் பண்ணியிருக்கோம், அதனுடைய வேல்யூ 1. D6 ரெண்டும் மார்க் பண்ணலை, அதனால் 0. D7 1 மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது கரஸ்பாண்டிங் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இன்புட் வேல்யூ. ஸோ நமக்கு இப்போ ஒவ்வொரு 8 டேட்டா இன்புட்டுக்கான வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ D0 0 தெரியும், D1 ஏ பார்னு தெரியும், D2 1, D3 ஏ பார், D4 0, D5 1, D6 0, D7 ஏ பார். ஸோ இதை வச்சு நம்ம சர்க்கியூட் டிசைன் பண்ணலாம். ஸோ நமக்கு 8:1 மார்க்ஸுங்கிறது தெரியும். எனக்கு கொடுத்துருக்கிற வேரியபிளே பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க நம்பரே 1-13 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 8:1 மார்க்ஸுங்கிறது தெரியும். இதில் 8:8 டேட்டா இன்புட்னாவே அதில் செலக்ட் லைனு 3, S0, S1, S2. ஸோ D0, D1, D2, D3, D4, D5, D6, D7 அப்படிங்கிற 8 டேட்டா இன்புட்டு. இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு D0, D4, D6 3 0, D0, D4, D6. ஸோ D0, D4 அண்ட் D6, D4 அண்ட் D6 மூணுமே உங்களுக்கு 0, அதனால் இது கிரவுண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு D2
D5 1 value D2 D5 வந்து value வந்து 1 அடுத்தது D1 D3 D7 A bar so இது A complement J4 so என்ன கடத்திருக்கு D1 then D3 and D7 உங்களுக்கு A பார் கடத்திருக்கும் D6 sorry D5 D6 ground so 1 2 3 D0 D4 and D6 D0 D4 D6 ground and D5 D2 high value and A4 on the D1 D3 D7 so max implementation முடிஞ்சது அடுத்து don't care யூஸ் பண்ணி நம்ம max implement பண்ணுறோம் so don't care நார்மல் தான் so plot பண்ணிக்கிறோம் map so 13 வரைக்கு இருக்கு so 8:1 மார்க்ஸுங்கிறது நமக்கு தெரியும் D0 D1 D2 D3 D4 D5 D6 D7ங்கிற 8 டேட்டா இன்புட் எடுத்துக்கிறோம் A4 A இது எடுத்துக்கிறோம் காம்ப்ளிமெண்ட் அண்ட் கம்ப்ளிமெண்ட் வேல்யூ அண்ட் 0 1 2 3 4 5 6 7 8 10 11 12 13 14 15 16 செல்ஸ் செட் பண்ணிக்கிறோம் ஸோ கொடுத்துக்கிற வேல்யூ வந்து டைரெக்டாக மார்க் பண்ணுறோம் ஸோ 1 மார்க் பண்ணிட்டோம் 2 மார்க் பண்ணியாச்சு 3 ரவுண்ட் பண்ணியாச்சு அண்டு 5 4 கிடையாது 5 மார்க் பண்ணியாச்சு அண்டு 7 மார்க் பண்ணியாச்சு ஸோ என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோன்னா 1 2 3 5 7 மார்க் பண்ணியிருக்கோம் அண்டு 10 13 ஸோ டோன்ட் கேர் சொல்லியிருக்காங்க 4 அண்டு 4 அண்டு 6 மார்க் பண்ணியாச்சு ஸோ கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் மார்க் பண்ணியாச்சு ஸோ இது கரஸ்பாண்டிங் பார்த்துக்கணும் இப்போ D0 இன்புட் எடுத்து எழுதுகிறோம் D0க்கு எந்த செல்லுமே நம்ம மார்க் பண்ணலை ஸோ அதனால் அதனுடைய வேல்யூ 0 D1ல ஃபஸ்ட்டு செல் தான் நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது கரஸ்பாண்டிங் என்ன இருக்குன்னா அதுதான் அதனுடைய இன்புட் வேல்யூ A4 T2க்கு ஃபஸ்ட்டு செல்லும் ரெண்டாவது செல்லும் ரெண்டுமே ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ரெண்டும் மார்க் பண்ணியிருந்தால் அதனுடைய வேல்யூ வந்து 1 D3க்கு ஃபஸ்ட்டு A bar D4க்கு கரஸ்பாண்டிங் A bar D5க்கு ரெண்டு மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதனுடைய வேல்யூ வந்து 1 ஏன்னா A bar ப்ளஸ் A ஈக்குவல் டு 1 D6 1 தான் ஸோ A bar D7 A bar ஃபஸ்ட்டு செல் மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்புட்டு எடுத்து எழுதிக்கிறோம் D0க்கு 0 D1க்கு A bar D2க்கு 1 D3க்கு A bar D4க்கு A bar D5க்கு 1 D6 A bar and D7 A bar ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பண்ணுறோம் டிசைன் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு 8:1 மார்க்ஸ்ன்னு போட்டுறோம் D0லேருந்து D7 வரைக்கும் இன்புட்டு டேட்டா இன்புட் பார்த்திங்களா இது 8 வரத்துனால நமக்கு 3 டேட்டா இன்புட் 8 செலக்ட் இன்புட் வந்து 3 இப்போ என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் 1 எந்தெந்த இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 வந்து D2 D5 D2 D2 அண்ட் D5க்கு 1 கிரவுண்டு பார்த்திங்கன்னா D0க்கு மட்டும்தான்
So D naught ground and A for pathingna D1, D3, D4, D6, D7. So D1, D3, D4, D1, D3, D4 and T6, D7 on the A bar. So A input is A bar. Output A bar at the D1, D3 and D6, D7 connect panero. So output on the F. Terminal name F. This is a 8:1 MUX implementation. Next we will move demultiplexer. Demultiplexer ங்கிறது என்னென்னா மல்டிப்ளெக்ஸருக்கு ஆப்போசிட் டிமல்டிப்ளெக்ஸர். அதில் என்ன பண்ணுவோம் மல்டிப்ளெக்ஸர்னு பார்த்தோம்னா மெனி இன்புட் கொடுப்போம், ஒரே ஒரு அவுட்புட் எடுப்போம். அந்த இன்புட் எதை டிஃபன் பண்ணியிருக்குன்னா செலக்ட் லைனை டிஃபன் பண்ணி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் கொடுப்போம், மெனி அவுட்புட் எடுப்போம். இங்கே வந்து அவுட்புட் லைனு எதை டிஃபன் பண்ணியிருக்குன்னா இந்த செலக்ட் லைனை பொறுத்து தான் இருக்கும். இதுக்கு வந்து 1:4 மக்ஸ்னு சொல்கிறோம், ஏன்னா ஒரே ஒரு இன்புட் கொடுக்குறோம், 4 அவுட்புட் எடுக்கிறோம், Y0, Y1, Y2, Y3. டிமல்டிப்ளெக்ஸரை டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லலாம். அது எப்படி டேட்டா செலக்டர்னு சொன்னோமோ மக்ஸை, ஏன் அதை டேட்டா செலக்டர்னு சொன்னோம், இன்புட்டில் எந்த இன்புட் வந்து அவுட்புட்டுக்கு செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா நம்ம செலக்ட் லைனை பொறுத்து தான் இருக்குது. அதனால தான் அது டேட்டா செலக்டர். அதே மாதிரி இங்கே இருக்கிற டேட்டா இன்புட் ஒன்று எந்த அவுட்புட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், ஏன்னா இது வந்து 1-to-many-னு சொல்கிறோம். இந்த ஒரு இன்புட்டு எந்த அவுட்புட் லைனில் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா அந்த செலக்ட் லைனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டேட்டா இன்புட்டு எதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படிங்கிறது இந்த செலக்டட் லைன் தான் பொறுத்து தான் இருக்கிறதுனால இதை வந்து டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான லாஜிக் டயக்ராம் அண்டு ட்ரூத் டேபிள் இருக்குது. ஸோ நமக்கு 4 அவுட்புட்டு, ஒரு இன்புட் இல்லைங்களா. ஸோ அப்போ எத்தனை செலக்ட்னா 2. ஸோ நம்மளுக்கு காம்பினேஷன் தெரியும், 0-0, 0-1, 0-0, 0-1, 1-0, 1-1ங்கிற காம்பினேஷன்ஸ், ஒரே ஒரு டேட்டா இன்புட். ஸோ இதுக்கு டிசைன் பண்ணுறோம். ஸோ 0-0 அப்படிங்கிற ஒரு ஆண்ட் கேட் போட்டுக்கிறோம். 0-S0-1, 1-0ங்கிற ஒரு ஆண்ட் கேட்டு, அதேமாதிரி 1-0 அப்படிங்கிற ஒரு ஆண்டு, 1-1ங்கிற ஆண்ட் கேட்டு, எல்லாத்துக்கும் என்ன பண்ண டிங்கிற ஒரு டேட்டா இன்புட்டை எடுத்து எல்லா ஆண்ட் கேட்டுக்கும் இன்புட்டாக அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே டிங்கிறது டேட்டா இன்புட் அப்ளை பண்ணுறோம். S1-S0க்கு 0-0ன்னு கொடுத்துருக்கோம், இங்கேயும் 0, இங்கேயும் 0ன்னு கொடுத்துருக்கோம். 0ன்னு கொடுக்கும்போது இது இன்வெர்ட் ஆகி என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இங்கே இன்வெர்ட் ஆகி என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ 1-1 இதில் கனெக்ட் பண்ணி வச்சதுனால இந்த கேட் வந்து எனேபிளாக இருக்கும். அப்போ இந்த கேட் என்ன மற்ற கேட்லாம் எப்படி இருக்குன்னா டிசேபிளில் இருக்கும். இது பாருங்கள், இங்கே 1, இது வேணால் 1, இது இந்த லைன் எனேபிளாக இருக்கும், பட் இங்கே 0 போகுது. அப்போ இது வந்து இங்கே 1-0னா இது எனேபிள் ஆகாது. அதேமாரி இங்கே 0 போகுது, எனேபிள் ஆகாது. அதேமாதிரி இங்கே 0 போகுது, எனேபிள் ஆகாது. அப்போ 3 கேட்டுமே நமக்கு 0-0ன்னு தான் இருக்கும், பட் இது ரெண்டும் தான் எனேபிளில் இருக்குது. அதனால் இந்த கேட் வழியாக இந்த டேட்டா இன்புட்டை வரும். அதனால் தாங்க சொல்லியிருக்கோம் டேட்டா இன்புட் எல்லாத்துக்கும் டின்னு சொல்லியிருக்கோம். 0-0ங்கும் போது நமக்கு Y0 வந்து நமக்கு டேட்டா இன்புட்டு அவுட்புட்டாக கிடைக்கும், மற்ற இடம்லாம் 0ன்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி 0-1 அப்ளை பண்ணனா S0க்கு 1, இதுக்கு வந்து 0. 1ங்கும்போது இந்த இடம் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். இங்கே 0ங்கும்போது இங்கே என்ன கிடைக்கும், 1. சாரி, 0ங்கும்போது இங்கே 1, இங்கே 1ங்கும்போது இங்கே 0 கிடைக்கும். அப்போ 1ன்னா இந்த இதுக்கு கிட்ட எனேபிளாக இருக்கும், பட் இது வந்து எனேபிளாக இருக்காது. அப்போ இது வந்து 0. அடுத்தது இங்கே 1 இருக்குது, ஏன்னா 0 கொடுத்து இங்கே 1 வருது இல்லையா, அதனால் இங்கே எனேபிளாக இருக்குது. இந்த 1ங்கிற லைன் இங்கே எனேபிளாக இருக்குது. ஸோ இது வந்து எனேபிளில் இருக்கும். மற்ற இடம்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு எனேபிளாக இருக்காது, 0-0ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு எனேபிள் இருக்கிறதுனால இந்த டேட்டா இன்புட் வந்து இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால தான் 0-1ங்கிற டேட்டா செலக்ட் இன்புட் கொடுக்கும்போது டேட்டா இன்புட் வந்து Y1ல நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. அடுத்தது 1-0, 1-0ன்னு அப்ளை பண்ணும் பொழுது
S1க்கு 1 S2 S0க்கு 0னு அப்ளை பண்ணனா 0 அப்ளை பண்ணா இங்க என்ன கிடைக்கும் இது 0னா இங்க என்ன ஆகும் இன்வெர்ட் ஆயிட்டு 1னு கிடைக்கும் 1ங்கும் போது இது எனேபிளா இருக்கும் பட் இங்க வந்து 0 தான் கிடைக்கும் இல்ல 1 கொடுத்தோம்னா அப்ப இது எனேபிளா இருக்காது அப்ப இது 0 அடுத்து இங்க 0ங்கும் போது இங்க அந்த டெர்மினல் கனெக்ட் பண்ணல அப்ப கண்டிப்பா இது 0 அடுத்து தேர்ட்ல பாத்தீங்கன்னா 1ங்கும் போது இது கனெக்ட் ஆயிருக்கு பட் இதல கனெக்ட் ஆகல அதனால இதனுடைய அவுட்புட்டும் சாரி 10னு கொடுக்குறோம் 10னு கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் இது கிடைக்கும் 1னா இந்த லைன் எனேபிளா இருக்கும் 0 கொடுத்து இங்க 1 வரும் சோ இந்த 1 இங்க வரும்போது இந்த லைன் எனேபிளா இருக்கும் அப்ப இதுதான் நமக்கு இந்த லைன் தான் எனேபிளா இருக்கும் இது 0 இதுவும் 0 சோ இதுவும் நமக்கு 1 எனேபிளா இல்ல அதனால இதுவும் 0 அப்ப G10னு நம்ம இன்புட் அப்ளை பண்ணியிருந்தோம்னா நமக்கு Y2 வந்து செலக்ட் ஆயிருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்போ Y2 வழியாக டேட்டா இன்புட் வந்து பாஸ் ஆகும் அடுத்து ஃபைனலாக 1 1னு கொடுக்குறோம் 1 1னு கொடுத்தா இது செலக்ட் ஆயிருக்கும் இதுலேயும் 1ல கனெக்ட் ஆயிருக்கு அப்போ 1 1னு கொடுக்கும்போது இந்த டேட்டா இந்த கேட் வந்து எனேபிள் இருக்கும் ஸோ அந்த கேட் வழியாக இந்த டேட்டா இன்புட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் 1 1ங்கும் போது இந்த டேட்டா இன்புட் வந்து Y3 வழியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இதனுடைய அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் வித் எரர் டிரெக்ஷனோடு இருக்கிற டேட்டா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் நமக்கு அப்ளை பண்ணுறோம் டிமல்டிப்ளெக்ஸரை அதேமாரி ஒரு பைனரி இன்ஃபர்மேஷனை டெசிமல் டீகோடராக மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம டிமல்டிப்ளெக்ஸர் அப்ளை பண்ணுறோம் சீரியல் டு பேரல் கன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணுறோம் சீரியலாக வர இன்ஃபர்மேஷன் வந்து பேரலாக கன்வெர்ட் பண்ண டிஸ்ட்ரிபியூட் பண்ண பேரலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு வைங்களேன் அந்த இடத்துல வந்து நம்ம டிமல்டிப்ளெக்ஸரை யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட்டில் இந்த டிமல்டிப்ளெக்ஸர் வந்து அப்ளை ஆகுது நெக்ஸ்ட் டீகோடர் டீகோடர் அப்படிங்கிறது என்னென்னா டிமல்டிப்ளெக்ஸரும் டீகோடரும் சிமிலர்னு சொல்லிடலாம் டீகோடர் அப்படின்னா டிமல்டிப்ளெக்ஸர்னா என்ன சொல்கிறோம் ஒரு இன்புட்டு மெனி அவுட்புட்டுன்னு சொல்கிறோம் ஆனால் டீகோடர் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் இன்புட் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் அவுட்புட் அதுக்கு இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதில் டேட்டா இன்புட் அப்ளை பண்ணியிருப்போம் பட் டீகோடரில் டேட்டா இன்புட் அப்ளை பண்ண மாட்டோம் நோ டேட்டா இன்புட் இதில் வந்து இன்புட் அப்ளை பண்ணுறோம் இல்லையா ஏ நாட் A1 அதுவே தான் இங்கே நம்ம அட்ரஸ் லைனாகவும் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ 2:4 டீகோடர் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஏ நாட் A1 அப்படிங்கிற ரெண்டு இன்புட்டு Y0 Y1 Y2 Y3ங்கிற 4 அவுட்புட் டெர்மினல் எடுத்திருக்கோம் ஒரு எனேபிள் சிக்னலும் எடுத்திருக்கோம் ஸோ எனேபிள் வந்து இப்போ இது 2 அட்ரஸ் இன்புட்டுங்கிறதுனால நம்ம பைனரி 2 ஸோ 2 இன்புட்டு ஸோ 4 காம்பினேஷன்ஸ் எல்லாத்துலேயும் வர மாதிரி தான் 4 காம்பினேஷன்ஸ் என்னென்னா 0 0 0 1 1 0 1 1 ஸோ எனேபிள் கேட்டுக்கு 0னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் எனேபிள் டெர்மினலுக்கு 0னு கொடுத்தோம்னா இப்போ என்னாகும் இங்கேயும் 0 போகும் 0 0 0 அப்போ ஒரு ஆண்ட் கேட்டினுடைய இன்புட் டெர்மினலுக்கு 0 கொடுத்துட்டு மற்ற இன்புட் டெர்மினலுக்கு நீ என்ன தான் இன்புட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆல்வேஸ் அவுட்புட்டில் கிடைக்கக்கூடியது 0 அதாங்க சொல்லியிருக்கோம் எனேபிள் சிக்னலே 0 அப்போ நீங்கள் A0 A1 நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி அதான் எக்ஸ்னு சொல்லியிருக்கேன் எந்த வேல்யூ கொடுத்தாலும் உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து Y0லையும் சரி Y1லையும் சரி Y2லையும் சரி Y3லையும் சரி 0 அதேமாரி எனேபிள் சிக்னல் வந்து 1னு கொடுக்குறோம் எனேபிள் சிக்னல் 1னு கொடுக்குறோம் A1க்கு 0 A1க்கு 0 A0க்கு 0னு வைங்களேன் 0 0ங்கும்போது உங்களுக்கு எது செலக்ட் ஆகும் இந்த லைன் செலக்ட் ஆகும் அப்போ எனேபிள் வந்து 1னு கொடுத்துருக்கோம் இல்லையா 1னு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் இது செலக்ட் ஆனவே உங்களுக்கு Y0ல வந்து அவுட்புட் கிடைக்கும் அதே மாதிரி எனேபிள் இன்புட் வந்து 1 அட்ரஸ் இன்புட் வந்து 0 1 0 1ங்கும்போது உங்களுக்கு இது செலக்ட் ஆகும் ஸோ Y1ல உங்களுக்கு I இன்புட் அதே மாதிரி 1 1னு கொடுக்குறோம் இதில் எனேபிள் இன்புட் 1 அட்ரஸ் இன்புட் வந்து 1 0னு கொடுக்குறோம் ஸோ Y2ல வந்து நமக்கு 1னு கிடைக்கும் ஃபைனலாக எனேபிள் இன்புட் 1 அட்ரஸ் இன்புட் வந்து 1 1னு கொடுத்தோம்னா எது செலக்ட் ஆகுன்னா இந்த கேட் செலக்ட் ஆகும் ஓகே ஸோ அதில் வந்து Y3ல வந்து I இருக்கும் மற்றெல்லாம் 0 0 இதோட மெயின் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி ஒரு பிசிடி கோடை வந்து 7 செக்மெண்ட் கோடை கன்வெர்ட் பண்ணலாம் அண்டு பர்டிகுலர் ரெஜிஸ்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் டீகோடருக்கும் டிமக்ஸுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த
அர்த்தம் டிகோடருங்கிறது லெஸ் இன்புட் பட் மோர் அவுட்புட். டிமக்ஸுங்கிறது என்னென்னா ஒரு இன்புட்டு பட் மெனி அவுட்புட்டு. இங்கே லெஸ் டு மோரு, இங்கே ஒன் டு மெனி. இதில் வந்து டிகோடரில் டேட்டா இன்புட் கிடையாது பட் இதில் அந்த அவுட்புட் லைன் ஸ்பெசிஃபிக் அவுட்புட் அந்த லைன் இருக்கு இல்லைங்களா டி மல்டிப்ளெக்ஸில், அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். எந்த அவுட்புட் லைன் வழியாக டேட்டா இன்புட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம் அப்படிங்கிறது இந்த செலெக்ஷன் லைன் டிஃபைன் பண்ணி தான் இருக்குது. அதேமாதிரி இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிகோடரு பிசிடி டு செவன் செக்மெண்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா பைனரி கூட டெசிமல் கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து என்கோடர். என்கோடருங்கிறது என்னென்னா சிமிலர் டு மல்டிப்ளெக்சர். எப்படி நம்ம டிகோடர் வந்து சிமிலர் டு டிமக்ஸ் அப்படின்னும் அதே மாதிரி தான் என் மக்ஸும் என்கோடர் ஒரே மாதிரி இருக்கும். மக்ஸ்னு என்னென்னா மெனி இன்புட் ஒன்லி ஒன் அவுட்புட்னு சொல்லுவோம். பட் என்கோடருங்கிறது மோர் நம்பர் ஆஃப் இன்புட் பட் லெஸ் நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ். இங்கே வந்து 4:2 என்கோடர் வந்து யூஸ் பண்ணுறோம். 4:2 என்கோடர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் 4 இன்புட் லைன் இருக்குது, Y0, Y1, Y2, Y3, 2 அவுட்புட் லைன் இருக்குது, A0, A1. என்கோடர் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா இட் இஸ் கன்வெர்ட் அண்ட் ஆக்டிவ் இன்புட்டை கோடடு அவுட்புட்டாக மாற்றி தரத்துக்காக என்கோடர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதனுடைய லாஜிக் டயக்ராம் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா Y0க்கு 1னு இன்புட் கொடுக்குறோம், Y1க்கு 0, Y2க்கு 0, Y3க்கு 0னு கொடுக்குறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆர் கேட் வந்து உங்களுக்கு Y2 Y3 கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அவுட்புட் வந்து 0. செகண்டும் 0 0 கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு செகண்ட் டெர்மில் அவுட்புட்டும் உங்களுக்கு 0. அப்போ Y0க்கு 1, Y1க்கு 0, Y2க்கு 0, Y3க்கு 0னு அப்ளை பண்ணும் பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்திங்கன்னா 0 0. அதேமாதிரி Y0க்கு 0, Y1க்கு 1, Y2 Y3க்கு 0 0னு அப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய வேணால் அப்ளை பண்ணி பார்க்கலாம். Y1க்கு 1, Y0க்கு 0, இதுக்கும் 0, இதுக்கும் 0 அப்ளை பண்ணால் நமக்கு இந்த கேட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 1 இருக்கு, இங்கே 1 கிடைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு Y1னையும் Y3 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. Y1 வந்து 1, Y3 வந்து 0. இப்போ ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாரி, ஸோ செகண்ட் இன்புட் வந்து 0 1 0 0னு கொடுக்குறோம். ஸோ இந்த ஆர் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் கனெக்ட் பண்ணியிருக்குன்னா Y2 Y3ல. Y2னுடைய வேல்யூ என்ன? 0. Y3னுடைய வேல்யூ என்ன? 0. 0 0 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0. அது A1. ஓகே, அடுத்தது செகண்ட் இது வந்து Y1லேருந்து எடுத்திருக்காங்க. Y1 வேல்யூ 1, Y3லேருந்து எடுத்துக்காங்க 0. 1 0 ஆட் பண்ணால் 1, கரெக்ட். நெக்ஸ்ட் Y0க்கு 0, Y1க்கு 0, Y2க்கு 1, Y3க்கு 0. 0 1 0 0 1 0 கொடுக்குறோம். அப்போ Y2னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 1, Y3னுடைய வேல்யூ 0. 1 0 ஆட் பண்ணால் நமக்கு 1. இங்கே வந்து Y1னுடைய வேல்யூ வந்து 1, Y3 வேல்யூ வந்து 0. 0 Y1னுடைய வேல்யூ 0, Y3 வேல்யூ வந்து 0. 0 0 ஆட் பண்ணால் நமக்கு 0. ஸோ 0 0 1 0னு நம்ம இன்புட்டுக்கு அப்ளை பண்ணோம், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 1 and 0. ஃபைனலாக Y0 0, Y1 0, Y2 0, Y3 1 அப்ளை பண்ணும்பொழுது Y2 வேல்யூவும் Y3 வேல்யூவும் ஆர் பண்ணியிருக்காங்க இன்புட் டெர்மினலில். அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 0 1. ஸோ நமக்கு 1ங்கிற அவுட்புட்டும். அதே மாதிரி கீழே வந்து Y1 உடைய வேல்யூ 0 தான், தென் Y3 வேல்யூ 1.
நமக்கு அவுட்புட் 10 அவுட்புட்டில் ஏ நாட்டில் வேல்யூ வந்து 1னு கிடைக்குது. ஸோ எப்படி நம்ம என்கோடருக்கும் மக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோமோ, இப்படி ப்ரீவியஸ் இதில் வந்து நம்ம என்கோ டீகோடருக்கும் டிமக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோமோ, அதே போல் என்கோடருக்கும் மல்டிப்ளெக்ஸர்க்கான டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஸோ என்கோடர்னு நமக்கு தெரியும், மோர் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அப்ளை பண்ணுவோம், லெஸ் நம்பர் ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். அதேமாதிரி மக்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனி இன்புட் கொடுப்பீங்க, பட் உங்களுக்கு ஒரே ஒரு அவுட்புட் லைன் தான் கிடைக்கும், ஒன். ஸோ நம்பர் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ், லெஸ் நம்பர் ஆஃப் அவுட்புட் லைன்ஸ். இங்கே மெனி இன்புட் லைன்ஸ், ஒன் அவுட்புட் லைன். என்கோடரில் செலெக்ஷன் லைன் கிடையாது, நோ செலெக்ஷன் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் எந்த இன்புட் வரணுங்கிறதே எதை பொறுத்து இருக்குன்னா செலெக்ஷன் லைனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ செலெக்ஷன் லைன் இங்கே இருக்குது. இது பைனரி கோட கரஸ்பாண்டிங் இன்புட், அதாவது டெசிமல் வேல்யூவாக மாற்ற என்கோடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெசிமல் வேல்யூ கொடுத்திங்களா அது கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூவாக மாற்றி தரும். இங்கே வந்து டேட்டா செலக்டராக யூஸ் ஆகும். அகெயின் ஒன் டைம் இதனுடைய கம்பேரிஷன் பார்க்கலாம். சின்ன மிஸ்டேக் இருக்குது, டிகோடர் கிடையாது, டிமெக்ஸ் கிடையாது. கம்பேரிஷன் ஆஃப் என்கோடர் மக்ஸ்னு சொல்கிறோம். என்கோடருங்கிறது மோர் நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ், லெஸ் நம்பர் ஆஃப் அவுட்புட் லைன்ஸ். இங்கே மக்ஸுங்கிறதுனா மெனி இன்புட் லைன்ஸ் அண்ட் ஒன்லி ஒன் அவுட்புட் லைன்ஸ். இதில் செலெக்ஷன் லைன் இருக்காது, இதில் செலெக்ஷன் லைன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கோடர் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் வேல்யூவை பிசிடி அவுட்புட்டாக மாற்றி கொடுக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது டேட்டா செலக்டராக யூஸ் ஆகுது. என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபோர் வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு டிமெக்ஸை டிசைன் பண்ணுறது, டி மல்டிப்ளெக்ஸர்னா என்ன அண்டு அதனுடைய லாஜிக் டயக்ராம், ட்ரூத் டேபிள், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், டிகோடர் அப்படின்னா என்ன, அதனுடைய லாஜிக் டயக்ராம் அண்டு ட்ரூத் டேபிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், டிகோடருக்கும் டிமெக்ஸுக்கும் ஆன கம்பாரிஷன் அண்டு என்கோடர்னா என்ன, என்கோடருடைய ட்ரூத் டேபிள் அண்டு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதுமாதிரி என்கோடருக்கும் மல்டிப்ளெக்ஸருக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்யூ.